நியூ வே விலாக்ஸுடைய ஒரு புதிய வீடியோவிற்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நான் இங்கே பேச போகிற விஷயம் வந்து பாம் ஆயில் சம்மந்தமான ஒரு சின்ன வீடியோ தான் இப்போ உங்களுடைய உணவில் அதே மாதிரி அழகு சாதன பொருட்களில் அதே மாதிரி சோப்பில் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் எல்லாமே வந்து பாம் ஆயிலுடைய கண்டென்ட் இருக்குது இல்லையா பாம் ஆயில் கட்டாயம் இருக்கும் அதில் இப்போ வந்து ஒரு சோப்பு வந்து நிறையா நுரை தருது அப்படின்னா அந்த நுரைக்கு பின்னால் உள்ளதும் பாம் ஆயில் தான் அதே மாதிரி நம்ம சாதாரணமாக சாப்பிடுவோமே சாக்லேட் அந்த சாக்லேட்டுக்குள்ளேயும் பாம் ஆயில் இருக்குது அதே மாதிரி இந்த இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிட்டாங்க லேடிஸ்லாம் அது எப்படி நல்லா வழு வழு நல்லா சாஃப்டாக இருக்குது அதுக்கு பின்னாலேயும் பாம் ஆயில் தான் இருக்குது அப்படி பாம் ஆயில் வந்து நம்மளுடைய வாழ்வில் அதை பிரித்து வைக்கவே முடியாது நம்ம வாழ் வாழ்க்கையில் அது ஒன்றி போன ஒரு விஷயமாக மாறிவிட்டது இப்போ நம்ம ஒரு வெளியே போகிறோம் ஒரு கடையில் போய் நம்ம ஒரு சமாஸ் சாப்பிட்றோம் இல்லைன்னா ஒரு பர்கர் சாப்பிட்றோம் இல்லை ஒரு சிப்ஸு சாப்பிட்றோம் எல்லாத்துலேயுமே பாம் ஆயில் தான் இருக்குது ஸோ பாம் ஆயிலை விட்டுட்டுள்ள ஒரு வேலை நமக்கு கிடையவே கிடையாது இந்த உல் மொத் இந்த உலகத்தில் மிகவும் கூடுதல் பாம் ஆயிலை வந்து இறக்குமதி செய்யும் நாடுகளில் நம்ம இந்தியா நம்பர் ஒன்னாக இருக்குது நான் இங்கே இந்த பாம் ஆயில் பாம் ஆயில் பாம் ஆயில்னு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா அந்த பாம் ஆயிலுடைய உபயோகத்தை கூட்டுறதுக்காக நான் இங்கே சொல்ல வரல அது மிகவும் ஜாஸ்தியாக உ உபயோகப்படுத்தினால் நம்மளோட உடம்பில் சில தீமைகள் நேரக்கூடும் அந்த தீமைகளை பற்றி உங்களிடம் சொல்லுவதற்காகத்தான் இந்த வீடியோவை நான் இங்கே போட்டுக்கிட்டுருக்கேன் இப்போ வந்து மனிதனில் மாரடைப்பு வருவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இந்த பாமாயில் இருக்குது அதே மாதிரி கேன்சர் கட்டிகள் வருவதற்கும் இந்த ஆயில் காரணமாக இருக்குது அப்போ இந்த இந்த ஒரு எண்ணெயை சம்மஞ்சி சம்பந்தமாக நம்மளுடைய மருத்துவர்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நம்ம இந்த பதவியில் நம்ம பார்ப்போம் இந்த சேனலுக்கு முத முதல் வர்றீங்கன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் மூலம் தெரியப்படுத்துங்க இப்போ இதை பற்றிலாம் பேசுறதுக்கு முன்னால் பாம் ஆயில்னா என்ன அதாவது உலகில் பெரும்பாலான மனிதர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய மிகவும் வேகமாக சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு வெஜிடபிள் ஆயில் தான் இந்த பாம் ஆயில் அப்படின்றது பாம் ட்ரீலிருந்து அதோடைய காயிலிருந்து எடுக்கிற ஒரு எண்ணெய் தான் இந்த பாம் ஆயில் எண்ணெய் அப்படின்றது இந்த பாம் ஆயிலுடைய உபயோகம் வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாடுகளில் பரவி இருக்கு அதில் கிட்டத்தட்ட மூன்று பில்லியன் ஜனங்கள் வந்து இந்த பாம் ஓயில் யூஸ் பண்ணுறாங்க அதாவது ஒரு மொத்த சராசரி உலக சராசரி நம்ம எடுத்தோமே ஆனால் ஒரு வருஷத்தில் ஒரு மனிதன் கிட்டத்தட்ட எட்டு கிலோ பாம் ஓயில் யூஸ் பண்ணுறான் அவனுடைய உணவுப் பொருட்களாகவும் மற்ற விஷயங்களாகவும் எட்டு கிலோ ஒரு ஆள் உட்கொள்கிறார் இது வந்து உலக சராசரி இப்போ சாதாரணமாக சொல்ல போனோன்னா நம்ம தினமும் உபயோகிக்கிற கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பொருட்களில் இந்த பாம் ஆயிலுடைய உபயோகம் நடக்கிறது இப்போ பொதுவாக இந்த பாம் ஆயில் வந்து பொதுவாக இந்த உணவு உற்பத்தியாளர்கள் எத் உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோமே ஆனால் அதுக்கு பிரதானமான காரணம் வந்து அதோடைய அவைலபிலிட்டி ப்ளஸ் அதோடைய மலிவான விலை இதுதான் வந்து மெயினாக வந்து அந்த பாம் ஆயில் அப்படின்ற அந்த விஷயத்தை நம்ம வந்து நிறைய உபயோகப்படுத்தக்கூடிய பிரதானமான காரணம் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்குமே வந்து உலகத்திலேயே மிகவும் ஜாஸ்தியாக பாம் ஆயில் உபயோகப்படுத்தக்கூடிய நாடுகளில் நம்பர் ஒன்னாக இருக்குதுன்னு நம்ம நான் ஏற்கனவே சொன்னோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கணக்கெடுத்தோம்னா இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒம்பது மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு பாம் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பலவிதமான விஷயங்களை வந்து இம்போர்ட் இருக்கோம் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் உணவு சம்மந்தமான உண்டான மூலக்கூறுகள் அதாவது அதுக்குண்டான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இறக்குமதி பண்ணுறதில் எழுபது சதவிகிதம் நம்ம வந்து வெஜிடபிள் ஆயில்ஸ் விதவிதமான வெஜிடபிள் ஆயில்ஸை வந்து இறக்குமதி இருக்கோம் இந்த எழுபது சதவீதத்தில் அறுபது சதவீதமும் வந்து பாம் ஆயில் தான் நம்ம இறக்கு இறக்குமதி பண்ணுறோம் அப்படி பார்த்தோமே ஆனால் ஒரு விதத்தில் இல்லைன்னா இன்னொரு விதத்தில் நம்ம இந்தியர்கள் அனைவருமே தினமும் இந்த ஆயில் கூட ஒரு லிங்க் வச்சுக்கிட்டே தான் இருக்கும் இப்போ கொஞ்சம் வருஷம் முன்னால் ஸ்டான்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வு பண்ணாங்க அது என்ன ஆய்வு அப்படின்னா இந்த பாம் ஆயிலுடைய உற் உபயோகத்தினால் அமிதமான உபயோகத்தினால் மனித உடம்பில் ஏதேனும் விதத்தில் தீங்கு வருகிறதா அப்படின்னு தெரிகிறதுக்காக ஒரு ஆய்வு பண்ணாங்க அந்த ஆய்வின் முடிவில் அந்த விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த பாம் ஆயிலுடைய அமிதமான உபயோகத்தினால் கட்டாயம் மாரடைப்பு அப்படின்ற விஷயம் வந்து நிறையா வருவதற்கு வாய்ப்புகள் தாராளமாக இருக்கிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்போ இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஏன்னா உலகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த 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 ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அவ்வளோ வேகமாக கட்டுப்படுத்த முடியாது அதுக்கு அவங்க ஒரு ஒரு வழியும் சொல்லியிருக்காங்க அதாவது உலகளாவிய அளவில் இருபது சதவிகிதம் டேக்ஸ் வந்து இந்த பாமாயில் மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இதோடைய கன்சம்ஷன் கொஞ்சம் குறைக்க குறைய வாய்ப்பு இருக்குது அந்த இருபது சதவீதம் எப்படி எதுக்கு அப்படி அவங்க அந்த டேக்ஸை வந்து எதுக்கு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி டேக்ஸ் கூடும்போது அதோடைய வேல்யூ கூடும் அவ அதை அதோடய உபயோகிக்கிற ஆளுகளுடைய எண்ணிக்கை குறையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூ ஒரு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேராவது வந்து இதோடைய பின்விளைவுகளான மாரடைப்பு அது மாதிரி ஸ்ட்ராக்கு இதெல்லாம் வராமல் உயிர் பிழைப்பாங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அந்த விஞ்ஞானிகள் அப்படி ஒரு சஜஷன் வச்சாங்க பாம் ஆயிலுடைய உப அமிதமான உபயோகம் எப்படி மனிதனை வந்து மோசமாக பாதிப்படைய செய்து அப்படின்னு நம்ம பார்ப்போம் இந்த பாம் வந்து ஸ்டாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் மற்றும் பால்மெரிக் ஆசிட் அப்படின்ற ரெண்டு விஷயங்கள் அடங்கியிருக்கு இந்த ரெண்டு விஷயவுமே மனித உடம்பில் உள்ள இரத்தத்தில் உள்ள கொழுப்பு கூட்டுவதற்குண்டான வழிவகை செய்யும் அப்படி ரத்தத்தில் கொழுப்பு சத்து கூட்டும் தான் நம்மளுக்கு வந்து இந்த மாரடைப்பு அப்படின்ற அந்த விஷயம் வந்து வந்து சேருது அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மௌரீஷியஸ் அரசாங்கம் வந்து தங்களுடைய சிட்டிசனுக்கு வந்து பாம் ஆயிலுக்கு சப்சிடி கொடுத்தாங்க ஏன்னா பாம் ஆயிலுடைய யூசேஜ் வந்து எல்லாருமே பாம் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க அதனால் வந்து பாம் ஆயில் மேலே ஒரு சப்சிடி கொடுத்தாங்க கவர்மெண்ட்டு அதனால் எல்லாருமே எந்த விஷயமாக இருந்தாலும் பாம் ஆயில் தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் அந்த சப்சிடி அந்த மௌரிஷஸ் மக்களுடைய பிற்காலத்தில் மிகவும் வேதனைப்பட கூட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக போயிடுச்சு காரணம் என்னென்னா ஏகப்பட்ட பேர் மாரடைப்பால் இறந்து போக ஆரம்பித்தாங்க நார்மலாக இறக்கிறத விட மாரடைப்பு வர்றதை விட இரண்டு மடங்கு மூன்று மடங்கு ஜாஸ்தியான மாரடைப்பு நாட்டில் உள்ள மக்களை வந்து பாதி பாதிச்சிருச்சு இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்த உடனே மௌரிச அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பாம் ஆயிலுக்குள்ள சப்சிடியை ஸ்டாப் பண்ணி அதுக்கு பதிலாக சோயாபீன் ஆயிலுக்கு சப்சிடி கொடுக்க ஆரம்பித்தாங்க எல்லாருமே சோயாபீன் ஆயிலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தாங்க இந்த விஷயம் வந்து நம்மளுடைய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய பார்வைக்கு வந்த உடனே அவங்க ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டாங்க அந்த ஆராய்ச்சியில் அவங்க வந்து மௌரிஷியஸ் மக்களுடைய பிளட்டில் உள்ள கொலஸ்ட்ரோலுடைய அளவு செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாருமே சோயாபீனுக்கு ஆயிலுக்கு மாறினதுக்கு பிறகு அதாவது மாறின உடனே அவங்களுடைய பிளட் கொலஸ்ட்ரோலுடைய அளவு வந்து கிட்டத்தட்ட பதினைந்து சதவீதம் அளவுக்கு குறைஞ்சிருந்திருக்கு அப்போ மாரடைப்புக்கு பிரதானமான காரணம் இந்த கொலஸ்ட்ரோலுடைய அந்த அமிதமான அந்த ப்ரொடக்ஷன் தான் அப்போ இங்கே உண்டான இந்த மாரடைப்புகளுக்கு வர நிறையா பேர் இறந்து போகிறதுக்கும் மாரடைப்பு வருவதற்கும் காரணம் அந்த பாம் ஆயில் யூஸ் பண்ணனால தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து டபிள்யூஹெச்ஓ வர்றாங்க அப்போ தான் இந்த பாம் ஓயிலில் சில விஷயங்கள் தவறான விஷயங்கள் இருக்குது அது மனித உடம்புக்கு மிகப்பெரிய தீங்கு விளைவிக்கும் அப்படின்ட்டு அப்படின்னு சந்தேகப்படும் படியான விஷயங்கள் வந்து அந்த காலக்கட்டத்திலலாம் உருவாச்சு இதே நேரத்திலேயே இன்னொரு அமைப்பான யூரோப்பியன் ஃபுட் சேஃப்டி அதாரிட்டி அப்படின்றவங்களும் இதுக்கு இதுக்கு சமானமாக இன்னொரு வந்து ஆய்விலையும் ஈடுபட்டு இருந்திருக்காங்க அவங்க இந்த அவங்க ஈடுபட்ட ஆய்வில் அவங்க கண்டுபிடிச்சது வந்து இந்த பாம் ஆயிலுடைய அமிதமான உபயோகத்தில் மாரடைப்பு இல்லை கேன்சரும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் அவங்களுடைய கண்டுபிடிப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாம் ஆயில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நல்லா கொதிக்க வச்சு நல்லா கொதிநிலைக்கு வந்த பிறகு தான் அதில் வந்து உணவுப் பொருட்கள் நம்ம தயார் பண்ணுவோம் அப்படி அது ஹை ஃப்ளேமில் அதை ஹீட் பண்ணி கொதிக்க வைக்கும்போது அதில் ஒரு வேதிப்பொருள் உருவாகுது அந்த வேதி வேதிப்பொருளுடைய பேர் வந்து கிளேசரியல் ஃபேட்டி ஆசிட் எஸ்டே எஸ்டேர்ஸ் அது ஷார்ட் ஃபார்மில் ஜிஇஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இது உருவான இந்த பாம் ஆயிலில் தான் நம்ம வந்து மெட்டீரியல் நம்ம உணவுப் பொருட்கள் தயார் பண்ணுறோம் அப்படி தயார் பண்ணுற உணவு உணவுகளை நம்ம உண்போது நம்ம அது உடம்பில் போய் அது வந்து ஜீரணன் ஆகிற நேரத்தில் இந்த ஜிஇஎஸ்எப் என்ற வேதிப்பொருள் திரும்பவும் சில வேதியியல் மாற்றங்கள் ஏற்பட்டு இன்னொரு வேதிப்பொருளாக மாறும் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா க்ளேசரோல் அப்படின்ற ஒரு வேதிப்பொருளாக மாறுது நம்ம உடம்புக்குள்ளே வச்சு இது வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்பில் அங்கங்கே பிளட்டோடு சேர்ந்து போகும்போது அங்கங்கே ஒட்டி நிற்கும் பொதுவாக இந்த கிளேசரோல் அப்படின்ற அந்த வேதிப்பொருள் எலிகளோட உடம்பில் நிறையாவே தென்படக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இதுதான் நம்ம மடம் மனித உடம்பில் இந்த பாமாயில் மூலமாக உருவாகுது இந்த வேதிப்பொருள் அங்கங்கே ஒட்டி நிற்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல ட்யூமர்ஸ் அதாவது கட்டிகள் புற்றுநோய் கட்டிகள் உருவாக்குறதுக்குண்டான வாய்ப்புகள் அத் இருக்கும் இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு ஆய்வு மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் இத் இந்தளவுக்கு ஆய்வு விஷயங்கள்லாம் வெளியிட்டால் கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களும் இல்லாமல் இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஆயில் வந்து என்ன ஆயிலுடைய அளவு நம்ம யூஸ் பண்ணுற ஆயிலுடைய அளவு மிக மிகவும் குறைவு தான் மிகவும் குறைவான கண்டனம் தான் நம்மளுடைய உடம்புக்குள்ளே போகுது அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளோ பெரிய தாக்கம் உரு நம்ம உடம்பில் வரப்போ வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு எதிர் அபிப்பிராயமும் சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்காங்க எது எப்படி வேணாலும் ஆகட்டும் பலவிதமான ஆய்வுகள் எப்படி ஆய்வுகள் நடத்தட்டும் படனங்கள் நடக்கட்டும் அதில் கூட விஷயங்கள்லாம் வெளிவரட்டும் அதை பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் நம்ம சாதாரணக்காரனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளில் கட்டாயம் நம்ம வந்து பாம் ஆயில் நம்ம உடம்பில் போகாமல் இருக்கவே இருக்காது அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம எப்படி இதில் இருந்து ஒரே நாளில் வெளியே வர முடியுமா வர வர முடியாது என்ன பண்ணலாம் இப்போ வந்து பேக்கெட் ஃபுட்ஸ் எல்லாம் பொதுவாக வந்து இந்த பாம் தான் செய்கிறாங்கன்னு நமக்கு நம்ம சொன்னோம் அப்படி இந்திய அரசாங்கம்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேக்கெட் ஃபுட்டில் அந்த ஃபுட்டுக்குள்ளே என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க அதோடைய பெர்சன்டேஜ் அளவு எத்தனை பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது வந்து கவரில் மென்ஷன் பண்ண சொல்லி சட்டத்தில் சட்டம் சட்டமே போட்டிருக்காங்க அப்போ பொது பொதுவாக இந்த பேக்கெட் ஃபுட்ஸில் எல்லாமே வந்து அதில் என்னென்ன எல்லாம் இருக்குது அது எத்தனை எத்தனை சதவிகிதம் அதில் அடங்கியிருக்கு அப்படின்றத டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி பேக்கெட் ஃபுட்டை பார்த்து நம்ம அதோடைய அளவை பார்த்து நம்ம சாப்பிட்டா தான் உண்டு அதில் வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு மற்றபடி நம்ம வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான் இப்போ நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் நான் இப்போ இங்கே சொல்கிறேன் அப்படின்னா ஒரே நாளில் நம்மளால் இந்த மாதிரி இதெல்லாம் மாற்றியெல்லாம் பண்ண முடியாது ஆனால் இப் இந்த பாம் ஆயிலுடைய யூ யூசேஜுக்கு பின்னால் இப்படி ஒரு மோசமான ஒரு விஷயமும் இருக்குது அதுக்கு அப்படி ஒரு முகமும் இருக்குது அப்படின்னு நம்ம சாதாரணக்காரன் தெரியணுன்றக்காண்டி தான் இந்த பதிவை நான் இங்கே போடுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நன்றி